இயேசு கிறிஸ்து நற்கருணையில் உண்மையாகவே இருக்கின்றார் என்பது உண்மையா அல்லது கிறிஸ்தவரால் பரப்பப்படும் கட்டுக்கதையா என்ற கேள்விக்கான விடையை தேடுகின்றது இந்த காணொளி. நற்கருணை என்பது கோதுமை மாவினால் ஆன உலர்ந்த ரொட்டி துண்டு. இதனை கிறிஸ்தவர்கள் நற்கருணை என அழைக்கின்றனர். இந்த நற்கருணையில் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எப்படி உட்கார முடியும்? இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ள முதலில் நற்கருணையின் தோற்றம் எங்கே, நற்கருணையை தோற்றுவித்தது யார் என அறிந்து கொள்வது நல்லதென நினைக்கின்றேன். நற்கருணை விருந்து இஸ்ரவேலின் ஆரம்பமானது. இதனை தோற்றுவித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் தமது அன்பு சீடர்களுடன் அருந்திய இறுதி உணவின் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக வைத்த நினைவு சின்னமாக இந்த நற்கருணை விருந்தை ஏற்படுத்தினார். பின்பு இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடித்து அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாயிருக்கின்றது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உணவருந்திய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாயிருக்கின்றது என்றார். எனவே சீடர்கள் வழிவந்த கிறிஸ்தவர்கள் தங்களது ஆராதனை வேளையில் கிறிஸ்து இட்ட கட்டளையின்படி அப்பத்தை எடுத்து கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணி கிறிஸ்துவின் உடல் என்ற விசுவாசத்தில் உண்கின்றார்கள். பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணி கிறிஸ்துவின் இரத்தம் என பருகுகின்றார்கள். நற்கருணை உண்மையாகவே கிறிஸ்துவின் உடலாக மாறுகின்றதா? திராட்சை ரசம் உண்மையாகவே கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகின்றதா? 750 இத்தாலி என்ற நகருக்கு அருகில் உள்ள லோன்சியானோ என்ற இடத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் சிற்றாலயத்தில் பணிபுரிந்த பங்கு குருவானவருக்கு நற்கருணை மீது நம்பிக்கை இல்லை. இது எல்லாம் முட்டாள்தனம் என அவரது மனதில் ஆழமான சந்தேகம் இருந்தது. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்து விட்டாரா? அவரது காயப்பட்ட விலாவில் எனது விரலை விட்டு பார்த்த பின்பே நான் கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என நம்புவேன் என்று கூறிய தனது அன்பு சீடராகிய தோமாவின் சந்தேகத்தை தீர்த்து வைத்து ஆண்டவராகிய இயேசு சித்தம் கொண்டது போல இந்த குருவானவரது சந்தேகத்தை தீர்க்க சித்தம் கொண்டார். ஒரு நாள் இவர் வளமை போலவே பலி விருந்தை ஒப்பு கொடுக்கும் போது அவரது கையில் இருந்த அப்பம் திடீரென மனித தசையாக மாறியது. இவரது பாத்திரத்தில் இருந்த திராட்சை ரசம் திடீரென மனித இரத்தமாக மாறியது. இந்த குருவானவருக்கு உடனே அச்சம் ஆட்கொண்டது. நீண்ட நாட்களாக தனது அடிமனதில் இருந்த சந்தேகத்தை உணர்ந்து வெக்கப்பட்டதுடன் கிறிஸ்துவிடம் மன்னிப்பு பெற்று கொண்டார். அந்த இரத்தம் சிறிது நேரத்தின் பின் 5 இரத்த கற்களாக மாறியது. இந்த இரத்த கற்களையும் தசை துண்டாக மாறிய நற்கருணையையும் ஒரு குவளையில் இட்டு இன்று வரை அந்த சிற்றாலயத்தில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. 1970 இந்த இரத்த கற்களையும் இந்த தசையாக மாறிய நற்கருணையையும் விஞ்ஞான பூர்வமாக ஆராய பாப்பரசரால் அனுமதி வழங்கப்பட்டது. ப்ரொஃபசர் எமெரிட் என்பவர் 10 பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தனது ஆராய்ச்சியின் முடிவில் இவ்வாறு கூறினார். நற்கருணையில் இருந்து தசையாக மாறிய அந்த துண்டு உண்மையாக மனிதனுடைய தசை துண்டு எனவும்,
அது ஒரு மனிதனுடைய இதய பகுதியை சேர்ந்த தசை துண்டு எனவும், திராட்சை ரசத்திலிருந்து இரத்தமாக மாறியது உண்மையாகவே மனிதனுடைய இரத்தம் என்றும், இந்த தசையும் இரத்தத்தில் உள்ள கலங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒத்து போகிறது, இரண்டும் ஒரே மனிதனுடையதென்றும், இந்த இரத்தம் ஏ பி குரூப் வகையைச் சேர்ந்ததென்றும் தனது முடிவினை கூறினார். மேலும் இயேசு இறந்தவுடன் அவரது உடலை சுற்றி மூடி அடக்கம் செய்யப்பட்ட துணி என நம்பப்படும் துணியில் உள்ள இரத்த கரையில் உள்ள கலங்கள் அணுக்கள் திராட்சை ரசமாக இருந்து இரத்தமாக மாறிய இரத்தத்தில் உள்ள அணுக்களும் ஒன்றே. எனவே இந்த இரத்தமும் தசையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது எனவும் தனது முடிவை விஞ்ஞான ரீதியாக வெளியிட்டார். 1973 ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சுகாதார ஸ்தாபனம் 500 தடவை ஆராய்ச்சி செய்து இந்த இரத்தமும் தசையும் வாழும் மனிதனுடையதென்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தசையும் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே ஆராதனை வேளையில் நற்கருணை உண்மையாகவே கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறது, திராட்சை ரசமும் உண்மையாகவே கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகிறது என சந்தேகத்துக்கிடமின்றி விஞ்ஞான ரீதியாக நிறுவனம் ஆகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.